கேபிஎஸ் அண்ட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜி கே. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு என்எஃப்ஓ தட் இஸ் நியூ ஃபண்ட் ஆஃபர். நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் ஒரு கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஃபண்ட் ஆஃபர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஜென்ரலா வந்து என்எஃப்ஓ வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த என்எஃப்ஓவுக்கு ஏன் அந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் மக்கள் மத்தியில் அப்படிங்கறத முழு தகவல் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி நான் போடுற ஒவ்வொரு புதிய வீடியோக்களும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய சேனலை டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ண, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அங்கே போயிட்டு கேபிஎல் சென்டர் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மளுடைய கேபிஎல் சென்டர் யூடியூப் சேனல் போயிட்டு அங்கிருந்து ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து பயன்பட்டுருந்தீங்கன்னா அதே டத்தில் நம்மளுடைய சேனல் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி நினைச்சிங்க, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகலாம். ஸோ அப்படி மெம்பர்ஷிப் நிறைய பேர் ஆயிருக்காங்க, அந்த நண்பர்களுக்கு வந்து நம்ம யூடியூப்னுடைய மெம்பர்ஷிப்னுடைய பர்க்ஸ் பிரகாரம் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் கேபிஎல் இன்வெஸ்டர் அண்ட் கேபிஎல் ப்ரோ இன்வெஸ்டருக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவ் சேட் பண்ணலாம் அந்த யூடியூப் கிரியேட்டரை விட அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த எக்ஸ்க்ளூசிவ் சேட் பண்ணுறதுக்கான ஐடி கேபிள்ஸ் ஜி. சரி, இன்னைக்கு வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு என்எஃப்ஓ ரெடி பண்ண போறோம் சொன்னோம். அந்த என்எஃப்ஓ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோத்திலால் ஆஸ்வாலுடைய S&P 500 இண்டெக்ஸ் ஃபண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட். இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லும் போது இட் வில் பி டிராக்கிங் த இண்டெக்ஸ், அதாவது வந்து இண்டெக்ஸ்னுடைய ரிட்டர்ன்ஸ் என்ன வருதோ அதை அப்படியே மிரர் பண்ணுறதா வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட். எகைன் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, தெர் இஸ் ஆக்டிவ் ஃபண்ட்னு சொல்லுவது இருக்கு, அதுக்கு ஒரு பாசிவ் ஃபண்ட்னு சொல்லிட்டு. ஆக்டிவ் ஃபண்ட்னா நம்ம எப்படி வந்து நம்ம ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கிறோம், அதே மாதிரி ஆக்டிவ் ஃபண்ட்ல ஃபண்ட் மேனேஜர் வந்து ஸ்டாக்ஸ் வந்து நிறைய தேர்ந்தெடுப்பாரு. பாசிவ் ஃபண்டுங்கும் போது இண்டெக்ஸ்க்குள்ள என்ன ஃபண்ட்ஸ் இருக்கோ, என்ன கம்பெனிஸ் இருக்கோ, என்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அதை அப்படியே மிரர் பண்ணுவாங்க, அதுதான் பாசிவ் ஃபண்ட். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது S&P 500 வந்துட்டு ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட், எகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிவ் ஃபண்ட். ஸோ என்ன இதனுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்னுடைய ஒன் ஆஃப் த ஆக்சுவலி மெயின் பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து அதிகமாக வந்து எல்லாருமே ட்ராக் பண்ணுவாங்க, ஈவன் வாரன் பஃபெட்டும் அதிகமாக ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா S&P 500. ஓகே, ஸோ இதுக்குள்ள S&P அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அண்ட் பூவர் அப்படி சொல்லுவாங்க. இதுக்குள்ள உள்ள கம்பெனிஸ் வந்து 500 கம்பெனிகள் இருக்கு. என்ன ஒரு மிகப்பெரிய சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்கிட்ட நிஃப்டி 500 இருக்கு. நம்ம நிஃப்டி 500 பயன்படுத்தி எப்படி ஸ்டாக் தேர்ந்தெடுக்கும் சொல்லிட்டு நிறைய வந்து வீடியோ பார்த்துருக்கோம். அந்த வீடியோல பார்க்கும்போது அந்த நிஃப்டி 500க்குள்ள லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே கலந்து வரும். ஆனா S&P 500 இட்ஸ் பியூர்லி ஆக்சுவலி லார்ஜ் கேப் கம்பெனிஸ். ஓகே, ஸோ இதில் என்ன அடுத்த ஒரு விஷயம் பார்க்க வேண்டிய விஷயம்னா, நிறைய பிராண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு டே டு டே யூஸ் பண்ணிட்டு இருக்குது, வேர்ல்டு பிராண்ட்ஸ். ஓகே, இந்த கம்பெனிலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண மாட்டோமா, இந்த கம்பெனிலாம் நமக்கு வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா அப்படின்னு நினைக்கும் போது அந்த கம்பெனிஸ் எங்கே வந்து லிஸ்டாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ல பெரும்பாலான கம்பெனிகள், அது வந்து அமேசானாக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு கூகுளாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா அது வந்து இந்தியாவில் வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அப்படிங்கும்போது இந்த S&P 500ல அந்த 500 கம்பெனிகள்ல ஒவ்வொரு கம்பெனியா இந்த கம்பெனிகள் இருக்கு, அதையும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்த என்எஃப்ஓ அப்படிங்கிறதுனா என்ன, அதோட ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட் என்எஃப்ஓ அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா என்எஃப்ஓ வந்து ஜென்ரலா ஏன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இருந்தாலும் இந்த என்எஃப்ஓ வந்து ஏன் ப்ரிஃபர் பண்றாங்க அப்படிங்கிறது வீடியோட முடிவில் உங்களுக்கு தெரியும். அதை தவிர ஏன் வந்து இந்த என்எஃப்ஓ வந்துட்டு, அதாவது இந்த ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து இவ்வளவு பரவலா பேசப்படுது அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான தகவல் கிடைக்கும். தி லார்ஜஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் இந்த வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான தகவல் கிடைக்கும். ஓகே, சரி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பியூர்லி லார்ஜ் கேப் ஃபண்டு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஒரு பழமையான ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு. வேர்ல்டில் வந்து ஒரு அதிகமாக வந்து ஒரு பாசிவ் இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து ஒரு ஃபண்ட் நாலில் ஒரு ஃபண்டு இருக்குது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா S&P 500 ஃபண்டு. அந்தளவுக்கு வந்து இது ஒரு ஒரு பாப்புலரான ஃபண்டு. ஸோ இந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இந்தியாவில் இருக்கோம், இந்தியாவில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து நிஃப்டி 50 கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு செக்டர் ஃபண்டாக இருக்கட்டும், அதை தாண்டி இந்தியாவை தாண்டி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபை பண்ணா அப்படி வந்து பண்ணணும்னு ஆசைப்படும் போது எல்லாரும் அதிகமா ஆசைப்படுற ஒரு கண்ட்ரி என்னன்னா USA. பிகாஸ் வேர்ல்ட் ஆக்சுவலி நம்பர் ஒன் எக்கனாமி, லார்ஜஸ்ட் எக்கனாமி இந்த வேர்ல்டு. அந்த லார்ஜஸ்ட் எக்கனாமி நானும் பங்கெடுக்கணும்னா இந்த ஆக்சுவலி S&P 500 வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு அளிக்குது. அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. இன்னும் வந்துட்டு என்டையர்லி டிஃபரெண்ட் காலேஷன், அதாவது நீங்க ஒரு 4 மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கீங்கன்னா அந்த 4 மியூச்சுவல் ஃபண்ட்ல எதையுமே வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகாது அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா அது ரிப்பீட் ஆகாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ குளோபல் ஃபண்டு, அதே டைத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமா விருப்பப்படுற ஒரு ஃபண்டு. ஓகே, சரி, இந்த ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன, எக்ஸிட் லோடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதனுடைய எக்ஸிட் லோட் 1% ஃபார் 3 மந்த்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த ஃபண்ட்ல ஒன்ஸ் என்ட்ராயி இது எக்ஸிட் ஆகணும்னா 1% ஃப்ரம் 3 மந்த்ஸ். ஜென்ரலா
வந்து 1% ஆஃப்டர் 1 இயர் சொல்லுவாங்க, அதாவது வித்தின் 1 இயர் சொல்லுவாங்க, இங்க வந்து 3 மந்த்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.5% டைரக்ட் மூலமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணா, ரெகுலர் ஆக்சுவலா அட்வைஸ் மூலமா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1%. ஓகே, இது வந்து இதுக்கான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லோடு. தென் வேற என்ன அப்படின்னு முழுமையான தகவல் அதாவது ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல உள்ள 500 கம்பெனிஸ் ப்ளூ சிப். இது வந்து ப்ளூ சிப்னு சொல்றது, ப்ளூயஸ்ட் ஆஃப் ப்ளூ சிப் சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் எ மெகா சிப், லாஸ்ட் கேப் சொல்லுவோம், மெகா கேப் சொல்லுவோம், அந்த அளவுக்கு வந்துட்டு உலகத்துல உள்ள மிகப்பெரிய கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துன்னா, ரிலையன்ஸ் வந்து இந்தியாவுடைய ஒரு பாப்புலரான ஒரு கம்பெனி. இதனுடைய மேஜர் ரெவன்யூ வந்து இந்தியாவில தான் இருக்கும், வெரி லெஸ் பர்சன்டேஜ் வந்து வேற கண்ட்ரியை சார்ந்து இருக்கும். ஆனா இங்க உள்ள கம்பெனி இந்த எஸ்என்பி ல உள்ளதெல்லாம் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் த ரெவன்யூஸ் இட் இஸ் கமிங் ஃப்ரம் த குளோபல் ஃபாரின் கண்ட்ரிஸ், அதாவது வந்து ஹோம் கண்ட்ரியான யூஎஸ் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் இருந்து நிறைய வருமானம் வருது அப்படிங்கிற சொல்றாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆக்சுவலி இண்டெக்ஸ் ஏஎம், அதாவது வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பாப்புலர் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இந்த இந்த இண்டெக்ஸ் வந்துட்டு ஒரு கேஜ் பண்ற, அதாவது வந்து என்ன சொல்றது, இந்த நம்ம வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிற ஒரு கேஜ் பண்ற ஒரு எக்கனாமி வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து கேஜ் பண்ற ஒரு இண்டெக்ஸ், அந்த அளவுக்கு வந்து எஸ்என்பி 500 வந்து பாப்பாங்க. ஓகே, சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல என்னென்னலாம் டாப் பிராண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமேசான், ஆப்பிள், மைக்ரோசாப்ட் அப்படின்னா, இந்த எஸ்என்பி 500 வாங்கினா இதெல்லாம் நீங்க வாங்கின மாதிரி அர்த்தம், இதெல்லாம் நீங்க எக்ஸ்போஸ் எடுத்த மாதிரி அர்த்தம். ஃபேஸ்புக், கூகுள், நெட்ஃபிளிக்ஸ், பெப்சி, அக்சஞ்சர், கொக்கோ கோலா, விசா, மாஸ்டர் கார்டு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், பேங்க் ஆஃப் அமெரிக்கா, ஹெச்பி, ஃபெட்எக்ஸ், பிஎன்ஜி, கேட்பரி, எக்ஸான் மொபைல், ஜான்சன் அண்ட் ஜான்சன், டிஸ்னி, பேபால், அடோபு, 3M, அபாட், ட்விட்டர், ஃபைசர், ஹனிவெல், இந்த மாதிரி மிக சிறந்த கம்பெனிகள், மிக பெயர் போன கம்பெனிகள், நானும் வச்சுக்கணும்னு ஆசைப்படுற கம்பெனி வந்து இதுல இருக்குது. ஓகே, ஸோ இந்த கம்பெனிகள் 500 கம்பெனிகள் இருந்தாலும் டாப் 10 கம்பெனிஸ் என்ன, அதனுடைய இண்டெக்ஸ் வெயிட்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட், அது வந்து 5% வெயிட்டேஜ், ஆப்பிள் வந்து 4.7, மூணாவது அமேசான், நாலாவது வந்து ஃபேஸ்புக், அஞ்சாவது பெர்க்ஷையர் ஹாத்வே, இதுதான் வந்து நம்மளோட தலைவரான வாரன் பஃபர்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. அதுக்கப்புறம் கூகுள் வந்து 2 ஷேர் வச்சிருக்காங்க, ஆல்பாபெட் ஏ ஷேர் அண்ட் தென் சி கிளாஸ் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு, ஜேபி மார்கன், ஜான்சன், அதுக்கப்புறம் விசா, விசா ரெக்கார்ட். சரி, இப்படி வந்து டாப் 10 கம்பெனிஸ் பார்த்தாலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த டாப் 10 இண்டெக்ஸே வந்து 24%, அதாவது 500 கம்பெனி இந்த 10 கம்பெனியுமே 24%, மிச்சம் 75% எது பாத்தீங்கன்னா அது வந்து இந்த மிச்சம் 490 கம்பெனிஸா இருக்கும். ஓகே, சரி, எத்தனை செக்டர்ஸ் இருக்கு, இல்ல மேஜர் வந்து 11 செக்டர்ஸ் இருக்கு, அந்த செக்டர்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமா வந்து இதுல வந்து வெயிட்டேஜ் உள்ளது பாத்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதனாலதான் சொன்னேன் நானு. சோ இன்னைக்கு வந்து குளோபலா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து யார் வந்து அதிகமான, எந்த கண்ட்ரி வந்து அதிகமா வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கா, அது யூஎஸ், அது வந்து அமேசானா இருக்கு, ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு உங்களுக்கு கூகுளா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல உள்ள ஹெட்குவார்டர்ஸ் உள்ள கம்பெனி. சோ அப்படி பார்க்கும்போது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த செக்டர்ல 24.4%, கிட்டத்தட்ட 25% இருக்கு. யூட்டிலிட்டிஸ், ரியல் எஸ்டேட், மெட்டீரியல்ஸ், இண்டஸ்ட்ரியல்ஸ், ஹெல்த் கேர், பினான்சியல், எனர்ஜி, கன்சூமர் ஸ்டாபிள்ஸ், கன்சூமர் டிஸ்கினரிட்டி, கம்யூனிகேஷன். ஓகே, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு பர்சன்டேஜ் வந்து ஹெல்த் கேர்ல இருக்குது, அதுக்கப்புறம் பினான்சியல் வந்து ஒரு 12% இருக்கு, கம்யூனிகேஷன் 10% இருக்குது, கன்சூமர் டிஸ்கின் 9% இருக்கு. சோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 11 செக்டர்ஸ் வந்து கவர் ஆகி இந்த இண்டெக்ஸ் வருது. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கம்பெனிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 57% தான் வந்து டொமஸ்டிக்கான யூஎஸ்ல வந்துட்டு வருமானம் தேடுறாங்க, மிச்ச வருமானம் அவங்களுடைய 40% வருமானம் எங்க வந்தா மத்த கண்ட்ரிஸ்ல வந்தது, அது வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா யூரோப் வந்து மெஜாரிட்டி, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, ஏசியா, ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி வந்து அதனோட பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. சோ இந்த டேட்டா எல்லாம், இந்த தகவல் எல்லாமே வந்து நான் எஸ்என்பி 500 தகவல் எல்லாமே அவங்களோட மோத்திலால் இதுல இருந்து வந்து சோர்ஸ் பண்ண, அவங்களுடைய இன்வெஸ்டர் பிரசன்டேஷன்ல சோர்ஸ் பண்ண. சரி, இப்ப ஏன் வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் லான்ச் பண்றாங்க, பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இண்டெக்ஸ் ஃபண்ட் நிறைய லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஈவன் நம்ம இந்தியா வந்து எல்என்டி வந்து லான்ச் பண்ணாங்க. காரணம் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி என்எஃப்ஓ அதே மாதிரி ஐபிஓ, ஐபிஓ என்ன சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அதாவது வந்து மக்கள்கிட்ட வந்து பணம் திரட்டி நிதி திரட்டி வந்து ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு கொடுக்கறது, அது வந்து ஐபிஓ இல்லையா. சோ அது வந்து எந்த நேரத்துல பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் வந்து புல் மார்க்கெட் இருக்கும்போது பண்ணுவாங்க ஜெனரலா வந்து, ஏன்னா மக்களோட சென்டிமெண்ட் வந்து நல்லா இருக்கும், சோ எல்லாரும் பணம் மார்க்கெட்ல போறதுக்கு வந்துட்டு சோ அவங்களுடைய மூடு வந்து அதிகமா இருக்கும், அந்த டைத்துல வந்து இந்த ஐபிஓ லான்ச் ஆகும். சோ ஆனா பாருங்க, இப்போ வந்து டோட்டலி பியர் மார்க்கெட், சோ மக்களுடைய மூடு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு செல்லிங் மோடு, அப்படி இருக்கும்போது ஏன் இந்த டைத்து இண்டெக்ஸ் நிறுவனங்கள்
மார்க்கெட் நடந்திருக்கு. ஒவ்வொரு பேர் மார்க்கெட்டை பார்த்து நம்ம பயந்துருக்கோம். ஆனா உண்மை நிஜம் என்னன்னா, ஒரு பேர் மார்க்கெட் முடிஞ்ச பிறகு மிகப்பெரிய வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு புதிய உச்சத்தை அடைஞ்சிருக்கு ஒவ்வொரு வட்டி மார்க்கெட்டு. அப்படி பாருங்க, பேர் மார்க்கெட் போது 36% வந்து ஃபால் வந்திருக்கு ஒவ்வொரு பேர் மார்க்கெட் ஒரு ஆவரேஜ் எடுக்கும்போது. ஆனா புல் மார்க்கெட்ல 183% கெயின் நடந்திருக்கு. ஓகே, அதுதான் ஒரு மிகப்பெரிய என்ட்ரி பாயிண்ட் வந்திருக்கு. அதுதான் வந்து இதுல சொல்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆஃப் சாப் இந்த மாதிரி சமயத்துல தான் புது புது ஃபண்ட் வந்து நிறுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு புதிய உச்சத்தை தொடும் அப்படிங்கறதுனால. சரி, இதுல மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் வந்து நம்ம இந்தியாவை தாண்டி வந்து வெளிநாட்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதே டயத்துல வந்து ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸா இருக்கட்டும், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரா இருக்கட்டும், இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் எங்கெங்கெல்லாம் போடுறீங்களோ அங்க வந்து அவ்வளவா வந்து ஃபாரின் ஃபண்டை வந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க அவ்வளவா வந்து பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுல என்ன நடக்குதுங்கிற தகவல் உடனுக்குடன் கிடைக்கும், அதை நம்மளால ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். ஆனா வெளிநாட்டுல என்ன தகவல் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. அதனால வந்து ஒரு ஃபண்டு வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணாலோ இல்ல வந்துட்டு ஓவர் பெர்ஃபார்ம் எதனால ஆச்சு அப்படிங்கிற தகவலை கண்டுபிடிக்கிறது லேட் ஆகும். அதனாலதான் பொதுவாக கொடுக்க மாட்டாங்க. சோ இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா வரும்போது கொடுக்க மாட்டாங்க. அடுத்த லெவலுக்கு நீங்க என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவை தாண்டி வெளியில போகணும், ஒரு எக்ஸ்போசர் எடுக்கணும் போது கண்டிப்பா வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு ஃபண்டு. சோ அந்த விதத்துல இது எப்படி வந்து பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இன்னைக்கு வந்து யூஎஸ்னுடைய டாலர் வந்து உலகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு கரன்சி. அந்த கரன்சியை தான் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்திட்டாங்க. ஈவன் வந்து நீங்க குருடாயில் வந்துட்டு இந்தியா வந்து குருடாயில் வாங்கினாலும் தே ஹவ் டு பை இட் யூசிங் த டாலர் ஒன்லி. ஓகே, அப்படி பார்க்கும்போது இந்தியாவுடைய ருப்பி டிப்ரிஷியேட் ஆகுது, அப்ரிஷியேட் ஆகுது, டாலர் அப்ரிஷியேட் ஆகுது, டிப்ரிஷியேட் ஆகுது எப்படிங்கிற விஷயம் இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம். சோ யூஎஸ் வளர வளர நம்மளுடைய இந்தியாவுடைய ருப்பி வந்து டிப்ரிஷ் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 72 ரூபாய் இருந்து 76 ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு. சோ அப்படி பார்க்கும்போது நம்ம 76 ரூபாய் கொடுத்தாதான் 26 ரூபாய் கொடுத்தாதான் ஒரு டாலர் வாங்க முடியும். ஓகே, சோ அந்த நிலைமையில இப்போ நம்மளுடைய ஃபியூச்சர்ல வந்து உங்களுடைய சில்ட்ரன்ஸ் வந்து நீங்க வெளிநாட்டை படிக்க வைக்கணும் ஆசைப்படுறீங்க, இல்ல வந்து வெளிநாட்டுக்கு வந்துட்டு பர்டிகுலர் வந்து நீங்க யூஎஸ்க்கு வந்து டிராவல் பண்ண ஆசைப்படுறீங்க, ஒரு டூரிசம் போகணும்னு ஆசைப்படுறீங்க, இப்படி எல்லாம் போகும்போது உங்களுக்கு தேவையான மணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாலர். ஓகே, அந்த டாலரை அந்த டாலர் மூலமா பெறணும் அப்படின்னா எப்படி பெறலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு ஃபாரின் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது பெறலாம். ஓகே, இது எப்படின்னா, உங்களோட ஒரு ஆள் வந்துட்டு ஃபாரின்ல வேலை செய்யறாரு, அவர் அங்கேயிருந்து டாலர் உங்களுக்கு கொண்டு வராரு, அதுல வந்து இந்தியாவில வந்துட்டு சோ டாலர் இந்தியாவோட ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மணி உள்ள கிடைக்கும், அதாவது இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது எக்ஸ்சேஞ்ச் மூலம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க இந்தியன் கரன்சில நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அது வளர்ந்து அது திருப்பி டாலர்ல வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குது, அந்த டாலர் வந்து உள்ள கொண்டு வரும்போது இந்தியா கொண்டு வரும்போது இந்தியாவுடைய மணி டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா உங்களுக்கு அதிகமான இந்தியன் ருபீஸ் கிடைக்கும். அதுதான் இதுல சொல்றாங்க. சோ இட் இஸ் அ வெரி குட் ஃபண்ட் ஃபார் ஹெட்ஜிங். ஓகே, டாலர் ஹெட்ஜிங். ஓகே, சோ அப்படி பார்க்கும்போது S&P 500 வந்து நீங்க யூஎஸ் டாலர்ல நீங்க பாத்தீங்கன்னா, அதே டயத்துல S&P 500 வந்து நீங்க நம்மளுடைய INR பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட US டாலர்ல பார்க்கும்போது 4.9 மடங்கு, அதாவது 5 மடங்கு, இதுல வந்து INR பார்த்தீங்கன்னா 8.6 மடங்கு ஆயிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதனோட குரோத் நம்மளுடைய ருப்பி வந்துட்டு நிறைய வந்து டிப்ரிசியேட் ஆயிட்டு இருக்கு இன் ஃபிரண்ட் ஆஃப் US மார்க்கெட் அப்படிங்கறதுதான் இதுல இது. சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னு பாத்தீங்கன்னா, 10 வருஷனுடைய மூவிங் அவரேஜ் எடுக்கும்போது இப்ப வந்துட்டு S&P 500 வந்துட்டு என்ன சொல்றது, 10 வருஷம் மூவிங் அவரேஜ் கீழே இருக்குது அப்படின்னா நீங்க வந்து ஒரு நல்ல பிரைஸுக்கு வாங்குறீங்க. நீங்க பீக்ல வாங்கும் போது யூ கேன் பை ஒன்லி ஸ்மால் குவான்டிட்டிஸ், வென் யூ ஆர் பையிங் அட் த பிலோ ஆவரேஜ் அப்படிங்கும்போது நல்ல குவான்டிட்டிஸ் வாங்கலாம். அதனாலதான் நம்ம நிறைய வந்து ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வீடியோஸ் வந்து நம்ம நிறைய தகவல் பார்த்தோம். சரி, நான் இங்க இன்வெஸ்ட் பண்ணனா S&P 500 இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, CAGR காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் 3 வருஷத்துல S&P 500 வந்துட்டு 12.8% கொடுத்துருக்கு. இதே வந்து நம்ம நிப்டி 50 இல்லாம நிப்டி 500 எடுத்தா, நிப்டி 500 நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே எல்லா கலந்த வந்து ஒரு மார்க்கெட் கேப் ஆக்டிவ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு, பாசிவ் ஃபண்டுன்னு இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம்ல அதிகமான கெயின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் லெஸ் தென் 10 இயர்ஸ் சொல்லுவேன். நம்ம ஜென்ரலா வந்து ஈக்விட்டி ஃபண்டு 3-5 இயர்ஸ் சொல்லுவேன். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டு வரும்போது லெஸ் தென் 10 இயர்ஸ் எடுத்துக்கணும். அப்போ 10 இயர்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு இது வேணும், அதாவது வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வேணும்னா கண்டிப்பா வந்து அவங்கள எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா ஆக்டிவ் ஃபண்டை தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் எடுத்துப்போம், நிப்டி இண்டெக்ஸ் இருக்கு, நிப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ஆக்டிவ் ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட் இருக்கு. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த ஆக்சிஸ் ப்ளூ சிப் இன்னொரு லார்ஜ் கேப் ஃபண்ட், ரொம்ப வந்து பாப்புலரான ஃபண்ட். ஸோ இப்போ நிப்டி 50ல இண்டெக்ஸ் ஃபண்ட்ல பண்றதுக்கும் ஆக்சிஸ் ப்ளூ சிப்ல பண்றதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, நிப்டி 50ல பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15% கிடைச்சிருக்கும், அதே ஆக்சிஸ்ல பண்ணீங்கன்னா 22-23% கிடைச்சிருக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ். ஓகே, கிட்டத்தட்ட 7-8% அதிகமாக கிடைச்சிருக்கு.
ஏன் அப்படின்னா அங்க வந்து ஃபண்ட் மேனேஜர் இஸ் பிளேயிங் த ரோல். இங்க வந்து நிப்டி வந்துட்டு டோட்டலி வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து மிரர் பண்ணுது, அதனால வந்து பிளேயிங் த ரோல் இருக்காரு அப்படிங்கும்போது. ஸோ அப்ப ஏன் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எகைன் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து யூஎஸ் வர்சஸ் இந்தியா நீங்க பாக்கணும். இந்தியா வந்துட்டு இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து இன்னும் சொல்ல போனா வந்து அந்த அளவுக்கு யூஎஸ் அளவுக்கு மெச்சூர் கிடையாது. ஏன்னா இந்தியாவில் உள்ள இண்டெக்ஸ்ல வந்து நிறைய வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கு. கவர்மெண்ட் கம்பெனிஸ்ங்கும் போதே நிறைய பேருக்கு வந்து லைக் பண்றது இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸும் சக்சஸ்ஃபுல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது இல்ல. அதனால இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது நிறைய பேர் சஜஸ்ட் பண்றது கிடையாது. இது எதனுடைய எதனுடைய ஹெரிடிட்டி வந்து அதிகமா இண்டெக்ஸ் ஃபண்ட் இண்டெக்ஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு யூஎஸ்ல. ஏன்னா யூஎஸ்ல உள்ள கம்பெனிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனிஸ், பாப்புலர் கம்பெனிஸ், எகைன் வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு கம்பெனிஸ். அதனால யூஎஸ் வந்து எல்லாரும் மிரர் பண்ணாங்க. ஆனா இந்தியாவில வந்துட்டு இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது அப்படின்னா கம்பேர் டு யூஎஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஸோ அப்ப யாருக்கு வந்து நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட் இந்தியாவில வந்து ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஸோ அதாவது வந்து சேவிங் அக்கௌண்ட்லேயே இருக்காங்க, அவங்க வந்து எந்த ஒரு எக்ஸ்போசர் எடுக்க மாட்டாங்க, அதே பயப்படுறாங்க ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் இந்தியாவில பண்ணணும். ஓகே, அதை தவிர வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்கிறவங்க ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் தான் போகணும், பாசிவ் ஃபண்ட் போகக்கூடாது. ஓகே சரி, அப்ப இப்ப வந்து நீங்க வந்து இந்த ஃபண்டை பாக்குறவங்க யாருக்கு இது பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபண்டை பாக்குறவங்க இதே வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு 15% ஃபண்ட் வந்து ரிட்டர்ன் கொடுக்குது, ஆக்டிவ்லி மேனேஜ் வந்து 25% கொடுக்குதுனா கண்டிப்பா நீங்க உடனே செல் பண்ணிடுவீங்க. ஓகே என்ன அப்படின்னா நான் அதுக்கு 3000 அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் நான் இப்பயே என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபண்ட் வந்து ஒரு ஃபாரின்ல டைவர்சிஃபை பண்றதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே டைத்துல நீங்க வந்து ஒரு ட்ரேடரா இருந்து க்ளோஸா மார்க்கெட்டை மானிட்டர் பண்றதா இருந்தா உங்களுடைய அக்கௌண்ட்ல இதை ஓப்பன் பண்ணாதீங்க. ஓப்பன் இன் யுவர் ஸ்பவுஸ் அக்கௌண்ட், லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி, அதாவது அடிக்கடி ஓப்பன் பண்ணாத ஒரு அக்கௌண்ட், அடிக்கடி நீங்க மானிட்டர் பண்ணாத ஒரு இதுல நீங்க பண்ணீங்கன்னா, ஸோ 10 வருஷத்துக்கு காலத்துல வந்து ஹரைசான் நீங்க டைம் ராஜ்ல இந்த ஃபண்ட் எடுத்தீங்கன்னா இட்ஸ் எ வெரி குட் ஃபண்ட். சரி, நாஸ்டாக்ல வந்து மோத்திலால வந்து இன்னொரு ஃபண்ட் இருக்குது, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன, இந்த ஃபண்ட் அவங்களுடைய ஒரு பெஞ்ச்மார்க் ஃபண்ட்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த ஒரு பாப்புலரான ஃபண்ட், இது வந்து யூஎஸ்ல வந்து நாஸ்டாக் 100 அப்படிங்கறத வந்து இந்த ஃபண்ட மிரர் பண்ணி ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இது வந்து பாப்புலர் ஃபண்ட் ஃப்ரம் மோத்திலால். இதுக்கும் வந்து எஸ்என்பிக்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, நாஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லி டெக்னாலஜி ஓரியன்ட் ஃபண்ட். அந்த டெக்னாலஜி வந்து ஒரு ஹெல்த் கேர் டெக்னாலஜி ஆகட்டும், இல்ல ஒரு கெமிக்கல் டெக்னாலஜி, எங்கெல்லாம் டெக்னாலஜி இருக்கு இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ண ஒரு 100 கம்பெனிகள் தான் நாஸ்டாக் 100. இது வந்து எப்படி உங்களுக்கு சொல்லணும்னா, எஸ்என்பி 500 வர்சஸ் நாஸ்டாக், நம்ம இந்தியால வந்து நிப்டி 50 அதுக்கப்புறம் பேங்க் நிப்டி எந்த அளவுக்கு ஃபேமஸ், அதாவது பேங்க் நிப்டி எவ்வளவு வந்து எப்படி வந்து ஒரு ஹைலி ஹை பீட்டா ஒரு செக்டர், அந்த ஹைலி வாலட்டைல், அந்த மாதிரி நாஸ்டாக் 100 அங்க வந்து டெக்னாலஜிஸ்ட் இது வந்துட்டு ரொம்ப ஒரு ஹை பீட்டா, அதாவது வந்து நிப்டி 50 தாண்டி வந்து பேங்க் நிப்டி பெர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன நாஸ்டாக் 100ங்கிறது அதை தாண்டி பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, எகைன் இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஆக்சுவலி கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ். ஏன் அப்படின்னா பயங்கரமா அப்பவும் மேலும் போவும் கீழே வந்துட்டு அதிகமா வரும். ஓகே, சோ அந்த விதத்துல பார்த்தா இது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, நான் ஏற்கனவே சொன்னது இட் இஸ் அ டெக்னாலஜி ட்ரிவன். சோ இன்னைக்கு வந்து நீங்க சம்மரி பாத்தீங்கன்னா, எஸ்என்பி 500 அப்படிங்கிறது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட், அதுக்கப்புறம் இட்ஸ் அ பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது நிறுவனம் வந்து மோத்திலால். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு குளோபல் ஃபண்ட், ஒரு உங்களோட டைவர்சிஃபை பண்ணலாம், அதாவது நீங்க இந்தியாவில போதுமான அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, அதை தாண்டி வந்து வேற ஃபாரின் கண்ட்ரில பண்ணணும்னா இது ஒரு டைவர்சிஃபைக்கு நல்ல ஒரு ஃபண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு நீங்க வேர்ல்ட்ல உள்ள டாப் பிராண்ட்ஸ்ல பங்கெடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இந்த டாப் பிராண்ட்ஸ் இந்த 500 உங்களுக்கு இருக்குது, உங்களுடைய டாலர் வந்து ஹெட்ஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னாலும் இட்ஸ் ஒரு ஹெட்ஜிங்க்கு வந்து நல்ல ஒரு இது. ஸோ ஓவராலா இந்த என்எஃப்ஓ வந்து ஒரு பண்ணக்கூடிய நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு என்எஃப்ஓ. ஸோ ஜென்ரலா என்எஃப்ஓ வந்து அவாய்ட் பண்ண சொன்னா, ஏன் இந்த என்எஃப்ஓ வந்து பண்ணணும்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து ஆக்டிவ்னுடைய ஃபண்ட் மேனேஜரோட ரோல் எதுவுமே கிடையாது, அவரோட பர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுக்கு இண்டெக்ஸ் என்ன பர்ஃபார்ம் பண்ணுது அப்படியே மிரர் பண்ண போகுது. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து அதாவது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமா இருக்கும், இதுல வந்து பாத்தீங்கன்னா 0.5% டைரக்ட், 1% வந்து ரெகுலர் சொல்றாங்க. இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்க ஸ்டார்டிங்க பத்தி கவலைப்படாதீங்க, ஏன்னா ஃபண்டினுடைய ஏஇஎம் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அதிகரிக்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கிராஜுவலா குறைச்சிருவாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு சில நேரத்துல எப்படின்னா நமக்கு வந்து என்ன சொல்றது, அதாவது சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கணும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பெரிய பெரிய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நிறைய பேர் நான் நிறைய பார்த்திருக்கேன், அதாவது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, என்னை பொறுத்து நான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா நான் கொடுக்கறதுக்கு ரெடி. ஓகே, என்ன எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அந்த அதே மாதிரி அந்த ஃபண்ட் பாப்புலரா இருக்கும்போது இன்னைக்கு நான் இறங்குறேன், என்ன பேர் வந்து என்ன மாதிரி வந்து பல பேர் வந்து இறங்கும் போது அதனோட ஏஎம் அதிகமாக ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைஞ்சிடும். ஓகே, ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு எல்லாரும் வச்சுக்கூடிய ஒரு ஃபண்டு. ஓகே, எகைன் வந்து நீங்க ஷார்ட் டேர்ம்ல வந்து இது அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாம லாங் டேர்ம்க்கு ஃபோக்கஸ் பண்ணி வாங்க, அதாவது 10 இயர்ஸ் எபோவ் ஹரைசான் வாங்க. இன்னொரு ஆப்ஷன் சொன்ன மாதிரி நீங்க ட்ரேடராகவோ இதாக இருந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு உங்களுடைய ஸ்பவுஸ் உள்ளது ஓப்பன் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு அக்ரெசிவ்
இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இது உங்களுக்கு சூட்டபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ங்கிறது ஒரு நார்மலான ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அக்ரெசிவா உள்ளவங்க எல்லாருமே வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் தான் சூட்டபிள், அதாவது ஈக்குவலன் டு லார்ஜ் கேப். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே வந்து எடுத்தீங்கன்னா ஓவர்சீஸ் ஃபண்ட்ல பிராங்க்லின் ஃபீடர்னு சொல்லிட்டு இருக்குது, ஐசிஐசிஐ யூஎஸ் ப்ளூ சிப் கம்பெனிஸ் இந்த மாதிரி வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ், அதாவது அவங்க வந்து செலக்ட் ஃபண்ட் மேனேஜர் செலக்ட் பண்ணுவாங்க, இந்த 500 கம்பெனில சிறந்த கம்பெனி செலக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபண்ட் நீங்க போகலாம். அப்படி இல்ல நான் வந்து இதுலதான், அப்படி இல்ல வந்துட்டு நான் வந்து லாங் டேர்ம் பாக்குறேன் அப்படின்னா இது வந்து சிறந்த ஃபண்ட். ஏன் அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து நார்மல் ஆக்டிவ் ஃபண்டுக்கு வந்து 1-2% இருக்கும், இங்க வந்து 1% மேக்ஸிமம் இருக்கு. அந்த 1% ஈவன் தோ வந்து இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருந்தாலும் லாங் டேர்ம் 10 வருஷம் பார்க்கும்போது 1% பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதுவும் வந்து உங்களுக்கு வேல்யூ அடிஷன். ஜென்ரலா வந்து எந்த எதுக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் போறாங்க, வாரன் பஃபர்ட் அதிகமா வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் ரெஃபர் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆக்டிவ் ஃபண்டா இருந்தாலும் ஒரு மேனேஜர் வந்து அதிகபட்சமா ஒரு ஃபண்டை வந்து 10 வருஷத்துக்கு நல்ல ஒரு தலை சிறந்த ஒரு ஃபண்டா வந்து நிர்வகிக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனோட ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ் தேய்மானம் ஆயிடும். அப்ப வந்து மக்கள் வந்து ஒரு ஃபண்ட்ல இன்னொரு ஃபண்ட் மூவ் பண்ற நிலைமை வரும், அப்ப ட்ராக் பண்ணணும் மூவ் பண்ணணும். ஓகே, அந்த ஒரு நிலைமை வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஏற்படாது. ஓகே, சோ இன்னைக்கு வந்து இந்த பாத்திரிக்கை தகவல் பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ இன்னைக்கான Q&A செஷன் கேள்வி என்னன்னா, ஆல் கம்பெனிஸ் இன் S&P ஆர் லார்ஜ் கேப் கம்பெனிஸா இல்லையா, ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படிங்கிற உங்களுடைய ஆன்சரை வந்துட்டு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த வழியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.